லெசன் நாம பார்க்கணும். இப்போ நாம எந்த லெசன் படிச்சிட்டு இருக்கோம்? நாலாவது லெசன் படிச்சிட்டு இருக்கோம். நாலாவது லெசன்ல பீரியாடிக் டேபிள் ஒரு பகுதி. அதை எவ்வளவு நாளா நாம படிச்சிட்டோம். இப்போ அடுத்து தான் நாம படிக்க போறது என்னதே? பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். முதல்ல பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். periodic properties na enna nu kettingna those properties which vary regularly with increase in atomic number across the period and out the group are called periodic properties. The properties which vary regularly with increase in atomic number across the period and down the group are called periodic properties. இப்போ நாம டேபிள் வச்சு பார்த்துக்கலாம். இங்க பார்த்தாவே தெரியும். இப்போ இது வந்து பீரியாடிக் டேபிளா? இந்த பீரியாடிக் டேபிளுக்கு என்ன பேரு? லாங் ஃபார்ம் ஆஃப் தி பீரியாடிக் டேபிள். மேலேயே கொடுத்துருக்கு பாருங்க, பீரியாடிக் டேபிள் லாங் ஃபார்ம். இதுக்கு இன்னொரு பேர் கூட உண்டு. என்ன உண்டு? போர்ஸ் டேபிள். போர்ஸ் டேபிள். இந்த டேபிள் எதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க? மாடர்ன் பீரியாடிக்லா பேசிஸில் கொடுத்துருக்காங்க. மாடர்ன் பீரியாடிக்லான்றது என்ன சொல்லுது? The physical and chemical properties of the elements are periodic functions of their atomic number. The physical and chemical properties of the elements are periodic functions of their atomic number. Atomic number என்ற இடத்துல அழிச்சிட்டு வேற என்ன போடலாம்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதையே ரிமூவ் பண்ணிட்டு வேற என்ன போடலாம்? அந்த லாபம் மூணாவது விதமாக சொல்லணும்னா டிபெண்ட்ஸ் ஆன் த வேலன்ஸ் செல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சரிதானா? இப்போ இதெல்லாம் புரிஞ்சிடுது. இப்போ இந்த பீரியாடிக் டேபிளில் நாம் வந்து ரோஸ் இருக்குது, பீரியட்ஸ் இருக்குது, கா அது குரூப் இருக்குது. குரூப்னா இது செங்குத்தாக இருக்கிறது எல்லாமே என்னது? குரூப்பு. பீரியட்னா வெர்டிக்கலாக இருக்கிறது, ஹரிசாண்டலாக இருக்கிறது வந்து என்னது? பீரியட். செங்குத்தாக இருக்கிறது குரூப், ஹரிசாண்டலாக இருக்கிறது கிடைமட்டமாக இருக்கிறது பீரியட். புரிஞ்சுதா? இப்போ பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மேலேருந்து ஒரு குரூப்பில் அப்படியே ஹைட்ரோஜன் லித்தியம் ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு வரணும். இப்படி மேலேருந்து கீழே வரும்பொழுது எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ரெகுலராக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதோ அல்லது டிக்ரீஸ் ஆகுதோ அதை பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ், பீரியாடிக் ப்ராப்பர்ட்டின்றோம். அதே போல் இப்போ எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி, ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஒரு இது பீரியடுக்குள்ளே போகும்பொழுது கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆனாலோ அல்லது இன்க்ரீஸ் ஆனாலோ, கிராஜுவல் கிரேடே, கிராஜுவல் டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ், படிப்படியாக இருந்ததுன்னா அதை வந்து நாம் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லணும். ஸோ அப்போ மறுபடியும் ஒரு முறை உனக்கு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டின்னா என்னன்னு சொல்கிறேன். த ப்ராப்பர்ட்டிஸ் விச் வேரி ரெகுலர்லி வித் இன்க்ரீஸ் இன் அட்டாமிக் நம்பர் வென் யூ கோ ஃப்ரம் டாப் டு பாட்டம் இன் ஏ குரூப் அண்ட் வென் யூ கோ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் த பீரியட். ஒரு பீரியடில் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகும்போதோ மேலேருந்து கீழே வரும்பொழுதோ அணியனிற்கு ஏற்ப சீராக மாறுபடும் பண்புகளை நாம் ஆவர்தன பண்புகள் என்று சொல்கிறோம். புரிஞ்சுட்டு இருப்பேன். எதை எதெல்லாம் கிராஜுவலாக, இப்போ உதாரணம், இப்போ உனக்கு டெஸ்ட்டாக வைக்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோ. டெஸ்ட்டு வைக்க ஆரம்பிக்கும் பொழுது நீ இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வருது, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து நீ தேர்ட் ரேங்க் வாங்கியிருக்க. அதுக்கு அடுத்து ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, இப்போ அடுத்த டெஸ்ட்டில் என்ன வாங்கணும்? செகண்ட் ரேங்கு. அதுக்கு அடுத்த டெஸ்ட்டு ஃபஸ்ட் ரேங்கு. இப்படி கிராஜுவலாக அதுக்கு அடுத்த டெஸ்ட்டில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும். இந்த மதிப்பெண் வந்து அதிகமாக இருக்கணும், ஏற்கனவே வாங்கின மார்க்கை விட. இப்போ அதுக்கு அடுத்த டெஸ்ட் வைக்கிறாங்கண்ணா, அதே ஃபஸ்ட் ரேங்க்கு, இன்னும் மார்க் அதை விட ஒரு அஞ்சு மார்க் ரெண்டு மார்க் ஏதாவது கொஞ்சம் கூட இருக்கணும். இதுதான் வாட் இஸ் கால்டு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி. எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு தனிம ஒரு சட்டவணையில் இடமிருந்து வளமாகவோ அல்லது மேலிருந்து கீழாகவோ செல்லும் பொழுது கிராஜுவலாக சேஞ்ச் ஆகுதோ, கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இருந்தால் அது பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லணும். புரிஞ்சுதா? இப்போ வழக்கமாக பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னும் பொழுது இந்த அஞ்சு தான் சொல்லுவோம். இந்த அஞ்சு ப்ராப்பர்ட்டிஸ் தான் வழக்கமாக சொல்லுவோம். முதல்ல வந்து என்னன்னா அட்டாமிக் ரேடியை. அட்டாமிக் ரேடியை
radius na singular radii na plural adhe pole innu onnu varudhu ionic radii ionic radii அடுத்தது அயோனைசேஷன் எனர்ஜி அயோனைசேஷன் எனர்ஜி அல்லது அயோனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படினு கூட சொல்லுவாங்க அடுத்தது வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்புறமா லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இதுதான் அஞ்சு உங்க புக்ல ரெஃப்ரெஷர் கோர்ஸ்ல இத ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து கொடுத்திருப்பாங்க ஒரே இத அப்படியே ஒரே சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க இது மூணு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இது மூணு ஒரு செட் எனர்ஜி சம்பந்தப்பட்டது இது எல்லாமே இது ரெண்டும் சைஸ் உருவம் சம்பந்தப்பட்டது அதனால இது ரெண்டும் ஒரு மாவுறது இது மூணும் ஒரு மாவு இது இப்ப அது மூணுத்துக்கு சொல்றதா மாத்தி அதுக்கு சொல்லணும் இது ஆளுங்கட்சினா அது எதிர்க்கட்சி சட்டசபையில பேசுறாங்க இல்லையா இதுக்கு என்ன சொல்றோமோ அது அப்படியே என்ன செய்வாங்க மாத்தி சொல்வாங்க சரிதானா சரி இப்ப நாம இந்த இதுதான் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் இப்ப நாம ஒவ்வொரு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் சரியா தேங்க் யூ